எக்ஸசைஸ் 1.8 ஒன் மார்க் செக்ஷன் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் க்வெஸ்சன், இஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் 9, தென் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ். இப்போ ஒன்றுமே இல்லை, ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த ஏ மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வேல்யூவும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் 9 அந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன, என் கிராஸ் என் என்ன, அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஸோ என் கிராஸ் என் அந்த என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ தியரம் 1.9 நம்ம பார்த்துருக்கோம், அட்ஜாயின் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ, இது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் என் மைனஸ் 1 இதுக்கு ஈக்குவல். அதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ, இது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் என் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் இதுக்கு ஈக்குவல். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா அதில் எல்எச்எஸ்ஸும் அதில் எல்எச்எஸ்ஸும் அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ தான் சேமாக இருக்குது. ஸோ ஆர்எச்எஸ்ஸை நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் 9. இப்போது பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸோ வந்து நம்ம பவரை வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ என் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. டேக்கிங் ஸ்கொயர் ரூட்ஸ் ஆன் போத் சைட், என் மைனஸ் 1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. ஸோ என் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1 அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 1. அப்போது ஃபஸ்ட் நான் எழுதிக்கிறேன், 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. அப்போது என் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 3 கமா 1 மைனஸ் 3. இப்போ என்னோடய வேல்யூ என் ஈக்குவல் டு 4 ஒரு ஆன்சர் வருது. தென் என் ஈக்குவல் டு 1 மைனஸ் 3 மைனஸ் 2, என் ஈக்குவல் டு மைனஸ் 2. இதில் எது ஆன்சர்னு பார்த்தோன்னா இது நெகட்டிவ் வந்திருக்கு, பாசிட்டிவ் வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி நிறைய மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். எந்த ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டருமே வந்து நம்ம நெகட்டிவில் இது வரைக்கும் நம்ம வந்து டினோட் பண்ணது கிடையாது. அப்போது இது நாட் பாசிபிள், விச் இஸ் நாட் பாசிபிள். அப்போது கரெக்டான ஆன்சர் எதுனா என் ஈக்குவல் டு 4. அப்போது தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் என் ஈக்குவல் டு 4. We'll see you next video. Thank you.